நீலகிரி மாவட்டம் உதகை நகர சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் தற்பொழுது காட்டுப்பன்றிகள் அதிக அளவில் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக காந்தல் பகுதிகளில் பல இடங்களில் காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. ஐந்தறிவு உயிரினங்களால் ஏற்படும் அனைத்து இடையூறுகளுக்கு பொதுமக்களே பொறுப்பாகும். நாம் வசிக்கும் பகுதிகளை தூய்மையாக வைத்து குப்பைகள் மற்றும் உணவுப் பொருட்களை அப்புறப்படுத்தினால் மட்டுமே காட்டுப்பன்றிகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதை தடுக்க இயலும். இந்நிலையில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு காந்தல் யுஎம்சி லைன் செல்விக்கடை பகுதியில் அருகில் உள்ள புதர்ச்செடியில் காட்டுப்பன்றி ஒன்று இறந்து கிடந்தது. இதனைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் 10வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அபுதாகிற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த வனத்துறையினர் புதர்ச்செடியில் இறந்து கிடந்த காட்டுப்பன்றியின் உடலை அப்புறப்படுத்தினர்.